துணை கருவி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது nanban.info. நண்பர்களே, நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் போது பல முறைகளை நாம் கையாண்டு வருகிறோம். கற்றல் பல வகைகள் இருக்கின்றன. குழந்தைகள் கற்பித்தலை தங்களுக்குள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கின்றனர், அவர்கள் தங்களுக்குள்ள அறிவு கட்டமைப்புகளை எவ்வாறு தங்களை தாங்களே ஏற்படுத்தி கொள்கின்றனர் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய முந்தைய ஒளிப்பதிவுகளில் நாம் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த பதிவில் நாம் ஸ்கீமா முறை பற்றி அறிந்தோம். அந்த ஸ்கீமா கட்டமைப்பு எவ்வாறு நமக்கு உதவுகிறது, குழந்தைகள் தங்கள் மனதில் புதிய செய்திகளை எவ்வாறு உள்வாங்கி பதிய வைத்துக் கொள்கின்றனர் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே இன்று கற்றல் பழக்கங்கள், அவற்றை பெறுதல் பற்றி நாம் பார்ப்போம். முதல் வகையாக மீண்டும் மீண்டும் கற்றல். நண்பர்களே, ஒருவருக்கு ஒரு நாள் மீன் உணவை கொடுத்தால் அவருக்கு அன்றைய தினம் மட்டும்தான் பசி நீங்கும். ஆனால் அவருக்கு மீனையே பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அவர் வாழ்நாள் முழுவதும் பசி நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வார். இது நம் புத்தகத்தில் கொடுத்துள்ள வாக்கியமாகும். இதன் அர்த்தம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இந்த பணியை தான் நாம் கற்றல் வேலைகளில் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு குருட்டு பாட முறையில் கற்பிக்காமல் பொருள் புரிந்து அர்த்தம் புரிந்து தாங்கள் என்ன கற்கிறோம் என்பதை மாணவர்கள் உணர்ந்து படிப்பதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். தொடக்க கல்வி ஆசிரியர்களாகிய நாம் அந்த மாணவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான அடித்தள பகுதி பணியை நிறைவேற்றும் வேலையை நாம் செய்து வருகின்றோம். எனவே இது அவர்களின் நெடுநாள் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இதை நாம் மிக கவனமுடன் கையாள வேண்டும். இந்த கற்றல் பழக்க வழக்கங்களின் முதல் வகையாக மீண்டும் மீண்டும் கற்றல். ஒரு விஷயத்தை குழந்தைகள் படிக்கும்போது அவர்கள் அதை சுலபத்தில் மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அவர்கள் நாள்தோறும் மீண்டும் மீண்டும் வீட்டில் படிக்கும்போதோ அல்லது தங்கள் நண்பரிடமோ பிறரிடமோ சொல்லி பார்க்கும்போது அது அவர்கள் மனதில் நன்றாக பதிந்து விடுகின்றது. அவற்றை அவர்கள் எழுதி பார்க்கும்போது கூட அதன் பயன்களை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கின்றனர். இவ்வாறு செய்யும்போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பொருள் புரியாமல் குருட்டுத்தனமாக மனப்பாடம் செய்வதை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பாடத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து தனித்தனி செய்திகளாக வைத்து பொருள் புரியும்படி அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். குழந்தைகள் தாங்கள் கற்ற பாடத்தை ஓய்வு நேரங்களில் மனதளவில் நினைத்து பார்க்க நாம் அவர்களை தூண்ட வேண்டும். ஆசிரியரிடமோ அல்லது பெற்றோரிடமோ உரையாடுவது அல்லது அவர்களிடம் பாடலாகவோ இல்லை ஒரு படமாகவோ வரைந்து காட்டுவது போன்ற பணிகளில் நாம் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இத்தகைய பழக்கங்களை மேற்கொள்ள ஆசிரியர்களாகி நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மேலும் பள்ளியில் கற்ற பாடங்களில் தொடர்பணியாக அன்றாடம் காலையிலும் மாலையிலும் வீட்டில் படிக்கும் பழக்கத்தை நாம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் போன்ற விஷயங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதில் அவர்கள் தவறுகள் புரியும் பட்சத்தில் அதை பற்றிய விளக்கங்களை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்காக அவர்களை தண்டிக்க கூடாது. இரண்டாவது பழக்கமாக பொருள் உணர்ந்து கற்றல். பொருள் உணர்ந்து கற்றல் நாம் ஏற்கனவே கண்ட ஸ்கீமா முறையின்படியே வருகின்றது. முன்னதாக பெற்றிருக்கும் அறிவுக்கும் தற்போது கற்கும் புதிய செய்திக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிந்து கற்றலே பொருள் உணர்ந்து கற்றலாகும். பொருள் புரியாமல் மனனம் செய்வதை காட்டிலும் பொருள் புரிந்து கற்றல் மிகவும் பயன் தரும். ஏற்கனவே நாம் ஒளிப்பதிவில் சொன்னது போல புத்தகத்தில் உள்ளவாறே மாணவர்கள் திருப்பி அதை எழுதுவதோ சொல்வதோ தேவையில்லை. அவர்கள் தங்கள் விருப்பம் போல் தங்களுக்கு புரிந்த மொழியில் தங்களுக்கு புரிந்த நடையில் அவர்கள் அதை விளக்கும் பட்சத்தில் அவற்றை நாம் முன்வந்து பாராட்ட வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு புதிய செய்திகளை கற்பிக்கும் போது முந்தைய அறிவுடன் அதனை இணைத்து நாம் கற்பிக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும் பட்சத்தில் குழந்தைகள் அந்த பொருளை மிக தெளிவாக புரிந்து தங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்வர். அடுத்த முறையாக அமைப்பினை ஏற்படுத்துதல். இதுவும் ஸ்கீமா முறை போன்றதே தான். மனதிற்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல். கற்கும் ஒரு புதிய பொருளை ஏற்கனவே புரிந்து வைத்துள்ள கருத்துக்களுக்கும் விஷயங்களுக்கும் இடையே உள்ளான தொடர்பை நாம் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்பு படுத்தி கூறுவதன் மூலம் அந்த விஷயங்களை அவர் நீண்ட நாட்கள் தங்கள் மனதில் குழந்தைகள் வைத்துக் கொள்வர். இவ்வாறு ஒரு செய்தியை நாம் துண்டு துண்டாக சிறு சிறு பகுதிகளாக குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும். அவ்வாறு கூறும்போது
அந்த அமைப்பினை குழந்தைகள் தங்கள் வைத்துள்ள முன்னறிவோடு இணைத்து கொள்வர். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த கட்டமைப்பினை நாம் உருவாக்க முடியாது. இந்த கட்டமைப்பினை குழந்தைகள் தங்களுக்கு தாங்களே தான் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அதனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கற்பிக்கும் முறையை நாம் மாணவர்களின் துணையோடு தான் செய்ய முடியும். எனவே அவர்களையும் நான் கவனத்தில் கொண்டு இந்த கற்பிக்கும் முறையை செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு கற்பிக்கும் போது ஒரு தனி அமைப்பை நாமே உருவாக்கி அந்த வகையில் அவர்களுக்கு வசதியாக செய்திகளை நாம் எடுத்து கூற வேண்டும். எடுத்துக்காட்டாக தனித்தனி வகையான ஒரு விஷயங்களை வரிசைப்படுத்தி நாம் கூறலாம். கடல், சூரியன், நீர், மேகம், மழை என்ற சொற்களை சூரியன், கடல், மேகம், மழைநீர் என்ற ஒரு வரிசை தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்வர். சூரிய வெப்பத்தினால் கடலில் உள்ள நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறுகின்றது. பின்னர் அது மழையாக பொழிந்து நமக்கு நீர் கிடைக்கின்றது என்னும் வரிசை தொடரை நாம் உருவாக்கி அவற்றை பாடமாக குழந்தைகளுக்கு எடுக்கலாம். எனவே இது போல ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் வார்த்தைக்கும் உள்ள தொடர்புகளை நாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அந்த பயிற்சியை அளிக்கும் போது நாளடைவில் இது போன்ற விஷயங்களை அவர்கள் தங்களை தாங்களே புரிந்து கொண்டு கையாள தொடங்கிவிடுவர். அடுத்ததாக விரிவாக்கம் செய்தல். ஒவ்வொரு கற்பிக்கும் முறையிலும் குழந்தைகள் தாங்கள் ஏற்கனவே வைத்துள்ள அறிவுத்திறனுக்கும் அவர்களுடைய ஸ்கீமா முறைகளுக்கும் ஏற்றவாறே நாம் பாடங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கற்கும் போது என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ அத்துடன் தங்களின் முந்தைய அறிவிலிருந்து மேலும் பல செய்திகளை அவர்கள் எடுத்து இணைத்துக் கொள்கின்றனர். இவ்வாறு நாம் அவர்களுக்கு விளக்கி கூறுவது விரிவாக்கம் செய்தல் முறையின் கீழ் வரும். விரிவாக்கம் செய்ய குழந்தைகளுக்கு பல வழிகளில் நாம் கற்பிக்க முடியும். ஒரு பாடக்கருத்தை நாம் அவர்களுக்கு சொல்லும் போது இந்த விஷயம் எதற்காக நடக்கின்றது, இதற்குரிய எடுத்துக்காட்டுகள் என்னென்ன, இந்த கருத்து எங்கு பயன்படுகின்றது, அன்றாட வாழ்க்கையில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம், இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வரலாம் போன்ற விஷயங்களை அவர்களுக்கு வினாக்களாக எழுப்பி அவர்களுடைய அறிவாற்றலை நாம் தூண்ட வேண்டும். அவர்கள் தரும் ஒவ்வொரு பதிலையும் நாம் முறையாக பரிசீலித்து அவர்கள் தவறான பதிலையோ அல்லது பொருத்தமற்ற பதிலையோ சொல்லும் போது அவர்களுக்கு நாம் அதை விளக்கி பொறுமையாக எடுத்து கூற வேண்டும். இவ்வாறு நாம் கூறும்போது குழந்தைகள் நாம் கூறும் விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அவற்றை நன்கு புரிந்து அவர்கள் செய்யும் தவறுகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்கள் மாற்றிக்கொள்கின்றனர். இந்த முறைதான் நாம் இப்பொழுது நடைமுறையில் கடைபிடித்து வரும் ஏபிஎல் முறையாகும், செயல்வழி கற்றல் முறை. இந்த செயல்வழி கற்றல் முறையும் விரிவாக்கம் செய்தல் முறையின் கீழ் தான் வருகின்றது. அடுத்ததாக உருவங்களை கொண்டு கற்றல். இதுவும் ஒரு செயல்வழி கற்றல் முறைதான். உருவங்கள் மூலம் நாம் அவர்களுக்கு கற்பிக்கும் போது மாணவர்கள் அவற்றை தங்கள் மனதில் எளிதில் பதிய வைத்துக் கொள்கின்றனர். இது போன்ற விஷயங்களை நாம் மாணவர்களுக்கு கரும்பலகையில் வரைந்து கற்பிப்பது, ஃப்ளாஷ்கார்டு மூலமாக கற்பிப்பது போன்ற துணை கருவிகளை கொண்டு நாம் அவர்களுக்கு கற்பிக்கலாம். இந்த முறைகளில் நாம் கடைசியாக சொன்ன இந்த முறைகள் விரிவாக்கம் செய்தல் மற்றும் உருவங்களை கொண்டு கற்றல் ஆகியவை கட்டமைப்பு தன்மை கொண்டவை. இது மாணவர்களுடைய ஸ்கீமாக்களில் தெளிவாக வேலை புரிந்து நெடுநாட்கள் அவர்கள் இந்த விஷயங்களை தங்கள் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றது. இந்த உருவங்களை நாம் அமைக்கும் போது மனதில் ஒவ்வொரு பொருளும் கருத்துக்களும் தங்கள் முன்னறிவில் கொண்டுள்ள ஸ்கீமாக்களோடு மாணவர்கள் இணைத்துக் கொள்கின்றனர். அந்த பொருளில் அல்லது கருத்தில் உருவங்களை ஏற்று அவர்கள் கற்கின்றனர். அடுத்த பகுதி, வேறுபட்ட சூழ்நிலைகளில் பொருத்தப்பாட்டை பெற கற்றல். குழந்தைகள் தங்கள் வளர்ச்சி நிலைகளில் உயர உயர அவர்கள் இடைவினையாற்றும் வட்டமும் வீடு, பள்ளி, சமூகம் என பல்வேறு சூழ்நிலைகள் புதியதாக அவர்களுக்கு விரிவாக்கம் ஆய்கொண்டே இருக்கின்றன. அத்துடன் வேகமாக மாறி வரும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குழந்தைகள் தொடக்கப்பள்ளியில் சேரும்போது குடும்ப அரவணைப்பு, பாசம் உள்ளிட்டவற்றை ஒரு நாள் முழுவதும் துறந்து திடீரென ஒரு புதிய இடத்திற்கு வந்து புதிய நபர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சியை தருகின்றன. இந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல மறுக்கின்றனர். ஆனால் நாளடைவில் பழக பழக அவர்கள் தங்கள் நண்பர்களோடு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு பள்ளிக்கு செல்ல விரும்புகின்றனர். பள்ளிக்கு செல்லவும் கற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் பார்க்கும் மற்ற குழந்தைகளைப் போலவே அந்த சூழ்நிலைக்கு தங்களையும் பொருத்தப்படுத்திக் கொள்கின்றனர். பள்ளி சூழ்நிலையில் பொருத்தப்பாட்டை பெறுதல் என்பது குழந்தைகள் அந்த சூழ்நிலையில் எது சரி எது தவறு என்னும் தீர்மானிக்கும் அறிவுத்திறனை அவர்கள் பெறுகின்றனர். வீட்டில் குழந்தைகள் பேசுவதற்கு பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தினாலும் வகுப்பில் அக்குழந்தைகள் பேசுவதற்கு கையை உயர்த்த வேண்டும்.
அதுபோலவே வீட்டில் வரையும் கிறுக்கல் ஓவியங்களுக்கு பெற்றோர்களின் கோபத்திற்கு ஆளானாலும் பள்ளியில் ஓவிய வகுப்பில் அது குழந்தைக்கு புகழை தேடி தருகின்றது. அனுபவ வாயிலாக பெற்ற அறிவை கொண்டு குழந்தைகள் தங்கள் சிக்கல்களை சிறிது சிறிதாக நீக்கிக் கொண்டே வருகின்றனர். இந்த பொருத்தப்பாட்டை அவர்கள் பெறுவதுதான் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அவர்களை இட்டு செல்லும். மேலும் மனிதன் கல்வியின் மூலமாகவே இன்றைய நிலையை அடைந்துள்ளான். மனிதன் எப்படி கற்றுக்கொண்டான் என்பதை நாம் நினைத்து பார்த்தாலே போதும், அந்த கற்பிக்கும் முறைகளை நாம் எளிய முறையில் கையாண்டுவிட முடியும். சரி நண்பர்களே, நாளை இந்த பாடப்பகுதியின் இறுதி பகுதியை நாம் காண்போம். அதன் பிறகு வேறொரு புதிய பாடப்பகுதிக்கு நாம் செல்வோம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.